அனைவருக்கும் மாலை பொழுதின் இனிய வணக்கங்கள். இது என்னுடைய 218வது ஒளி பதிவு. ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் இது 6வது பாகம். நீங்கள் எல்லாரும் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இந்த சீரியல் மாதிரி தான். முன்னால் பகுதியை பார்க்கலன்னா பின்னால் பகுதி புரியாது உங்களுக்கு. நான் பழைய விதவிதமான தலைப்புகளில் இந்த பதிவுகளை வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது ஆன்மீகம் என்ற தலைப்பிலும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். சேனலுடைய பேர் வந்து கடவுள், நான் கடவுள் அல்ல. சரியா, தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த பாகம் 6வது பாகம், ஆன்மீகம் 6வது பாகத்தில் நம்ம பேச போகிற தலைப்பு, விவாதிக்க போகிற தலைப்பு என்னென்னா, இந்து மதத்தின் கடவுள் வழிபாடு. கடவுள்ன்றது யார்? கடவுளுக்கு ஒரு பேரோ மதமோ உருவமோ, ஆண் பால் பெண் பால் அது மாதிரிலாம் கிடையாது. கடவுள் என்பவர் ஒரு மகா பெரிய சக்தி. இந்த எல்லாவற்றையும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும், இயற்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர், இன்வென்டர்வாங்க. நம்ம யாரும் படைக்க முடியாது. நிறைய பேர் அந்த இதை வந்து தப்பாக சொல்கிறாங்க, இன்வென்ஷன்றாங்க. இன்வென்ஷன் யாரும் பண்ணுறது கிடையாது, இனோவேஷன் தான் பண்ணுறோம். இயற்கையில் இருக்கிறத எதாவது எடுத்துகிட்டு அதை வேறு மாதிரி வந்து உபயோகப்படுத்துகிறோம் பொது வாழ்க்கையில். அது வந்து இனோவேஷன், இன்வென்ஷன் கிடையாது. இன்வென்ஷன்றது என்ன? புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது பண்ணணும். அந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. யாராவது பண்ணேன்னு சொன்னால் அது அப்பட்டமான பொய். சரி, நம்ம இந்த பகுதியில் நான் சொன்னமே, இந்து மத கடவுள் வழிபாடு. கடவுள் என்பது மாபெரும் சக்தி. கடவுளை நம்புகிறவர்கள் கண்டிப்பாக கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு என்பது இந்த நியதி, நித்தியங்கள், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் தேவையில்லை. இந்த இவங்க சொல்கிறதெல்லாம், அர்ச்சகர்கள் சொல்கிறது, அதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு இது இல்லை. அவங்க எதுக்காக சொல்கிறாங்க? அவங்களுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு இது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்து மத கோயில்களில் வருஷம் ஃபுல்லாக ஏதாவது திருவிழா இதாவது ஏதாவது சொல்லிகிட்ருக்கோம். 365 நாளும், 366 நாளும் ஏதாவது கூத்தடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுகிற வேலை. ஏமாறுவர்கள் இருப்பவர்கள் இருக்கும் வரையில் ஏமாற்றுவர்கள் இருப்பார்கள். சாமியை நம்ப, ஆனால் ஆசாமிகளை நம்பாதே. ஆசாமிகள் காலில் விழுந்து கும்பிடாதே. எந்த ஆசாமியும் கடவுளுக்கு நிகர் அல்ல. பெரியவங்களை கும்பிடலாம், வயதில் முதிர்ந்தவங்க. ஆனால் இந்த சாமியார் அர்ச்சகன் அவன் காலெல்லாம் உழுந்து கும்பிட்டு அவன் பெரிய என்னமோ இது பண்ணுறானா, ப்ளஸ் பண்ணுறானா, நல்லா இருந்தான். ஆனால் அவன் ப்ளஸ் பண்ணி பெரிய நம்மளுக்கு இதாக போதும், அவனே திருட்டுப்பையன். அவன் மனதில் நல்ல எண்ணமாக இருக்க தீய எண்ணங்கள் தான் நிறைந்திருக்கிறது. அவன் என்ன நம்மளை நல்லா இருன்னு சொல்கிறது? நம்மளே நம்மளை நல்லா இருந்து. சரி, கடவுள் வழிபாடு இவங்க சொல்கிறபடி கும்பிடணும்னு இல்லை. தேங்காய் உடைக்க வேண்டும், கற்பூரம் ஏற்ற வேண்டும், விளக்கேற்ற வேண்டும், சாம்பிராணி கொளுத்த வேண்டும், ஊதுபத்தி ஏற்ற வேண்டும், ஹோமம் ஹோமம்னு சொல்லிட்டு சாப்பிட்ற பொருளுங்க, அப்புறம் போட்டுக்கிற துணிங்க, காய்கறி பழம் எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க. இது என்ன பழக்கம்? இதெல்லாம் மூடப்பழக்கங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் இந்த சாப்பாடு துணிமணி இல்லாத கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுத்தா நல்லது. அதே மாதிரி இந்த என்னது என்ன சொல்கிறாங்க, அபிஷேகம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் அப்படின்னாலாம் சொல்லிட்டு சாப்பிட்ற பொருள்களை வீணாக்குகின்றார்கள். இது நான் ஹோமத்துக்கு சொன்ன இது தான். இதெல்லாம் வசதி இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா ரியலாக நல்லது. அதெல்லாம் பெரிய புண்ணியம். இவங்க சொல்கிறாங்க இது பாவம் புண்ணியம்னு. இதெல்லாம் எங்கேயாவது எழுதி வச்சுருக்கா? நீ என்னமோ வாய்க்கு வந்த மேனிக்கு உன்னுடைய இதுக்கு சொல்லுவ, அதெல்லாம் எல்லோரும் கேட்கணுமா? அந்த மாதிரி சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தான தர்மம்ன்றாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். நிறைய கோயிலில்
அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண சாமிக்கு அலங்காரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு போடுற துணியை கூட மாற்றதுப்ப அதே துணி திருப்பி திருப்பி கட்டுறாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களோ எங்கிட்ட நேரடியாக மோதலாம். பண்ணுறீங்க, நான் நிறைய கோயிலுக்கு போகிற ஆள், என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன். தூரம் நின்று பார்ப்பேன், வேடிக்கை பார்ப்பேன். சரி, இறை வழிபாடு நம்மளுக்கு தோன்ற விதத்தில் பண்ணிக்கலாம். இறைவனை வழிபாடுறதுக்கு கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. வீட்டிலேருந்தே மனதளம் நினைத்தது கும்பிடல, கண்ணை மூடி ஐயா சாமி நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னித்து அருள்வாயாக, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவாயாக, உன்னை விட்டால் எனக்கு நிற்கதி எதுவும் இல்லை, நீ தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மனதளம் நினைச்சிட்டு கையை தூக்கி கும்பிடுங்க. கடவுள்ன்றது மகா பெரிய சக்தி, நான் சொன்ன மாதிரி அதுக்கு உருவம் பேர் மதம் ஜாதி ஒன்றும் கிடையாது, நிறம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் மனிதர்கள் அவங்க வசதிக்காக சொல்லிக்கிறது. இந்து மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், முஸ்லீமு இதெல்லாம் சொல்கிறது வந்து பின்னால் வந்து அதுலேயும் நிறைய ஜாதிகள், நீ உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் யார் சொன்னது? குழந்தை வெளியில் வரும்போது அதுக்கு என்ன ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இது இருக்கா, பேர் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லிக்கிறது தான், இந்த குழந்தை பேர் இது, இது வந்து இந்து மதம், இது கிறிஸ்தவ மதம், இது புத்த மதம், இது முஸ்லீமு அப்படின்னு சொல்லிக்கிறது. அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நிம்மதியாக கடவுளை மனதுக்குள் நினைத்து கொண்டு கண்ணை மூடி கடவுளை வழிபாடு செய்கின்றார். வடங்களோடு நேரடியாக பேசுங்க, மனதால் பேசுங்க, நினைவில் ஃபுல்லாக கடவுள் இருக்கணும். நம்ம கடவுள் வழிபாடு செய்யும்போது கடவுள் மனதிலும் மனதிலும் நினைவிலும் முழுதாக நிறைந்திருக்க வேண்டும். 100 விழுக்காடு நிறைந்திருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளை வழிபாடு செய்யறதுனால நம்ம சுத்தமாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும், மனதும் சுத்தமாக இருக்கணும். பூ போட்டு தான் பண்ணணும், நெய்யை ஊற்றி பண்ணணும், பாலை ஊற்றி பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாத பழக்கம், மூட பழக்கம் வழக்கம். இதெல்லாம் வச்சுட்டு பிழைக்கிறாங்க. பூ விற்கிறேன், இதுக்கு வந்து பூஜை சாமான் விற்கிறேன், அபிஷேகத்துக்கு இது விற்கிறேன், அபிஷேகத்துக்கு நீ இவ்வளோ கோயிலுக்கு காசு கட்டணும், அதை நாங்கள் கொள்ளடிப்போம். நிறைய கோயிலில், இந்து மத கோயில்கள் பார்த்திங்கன்னா, உண்மையான கடவுள் சிலைகள் அது எப்பயோதோ திருடி விட்டார்கள். திருடி என்ன பண்ணுறாங்க, வேற்று நாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு விற்று விட்டார்கள். ஒரு கோயில் எனக்கு தெரிஞ்சு உண்மையான கடவுளுடைய சிலை கிடையாது. அந்த காலத்தில் கடவுளுடைய சிலை இந்த ராஜாங்க இருந்தாங்க, அரசர்கள், அவங்க வந்து நல்லா பண்ணி வச்சாங்க, அதையெல்லாம் திருடிட்டாங்க காலப்போக்கில். ராஜாங்க இருந்த பையன் நல்லா இருந்தது, அவங்க மக்களுக்காக, அவங்க ஊர் மக்களுக்காக நிறைய பண்ணாங்க. குளம் கட்டினாங்க, கோயில் கட்டினாங்க, சத்திரம் கட்டினாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க, ஒரு தெருவில் மரம் வச்சாங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்கணும்னு. இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் சுருட்டி ஏப்பம் விட்டுறாங்க, சுருட்டுறாங்க. அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரர் நம்மளை சுரண்டிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சுதந்திரக்கப்புறம் நம்ம ஆளுங்களே நம்மளை சுரண்டி சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கொழுத்து போயிட்டான், அவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க. நம்ம நாடு அவ்வளோ நல்ல வசதியான நாடாக இருந்தது, எல்லா கனிம வளங்களும் இருந்தன, எல்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க, ஆளாளுக்கு கொள்ளடிச்சிட்டாங்க. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னேறுகிற நாடு எப்போ முன்னேற நாடாக இருக்குது, முன்னேற நாடாகணும்னு கதை விட்டுருக்காங்க அரசியல்வாதிங்க. இவங்க பண்ணுற அடிக்கிற கூத்தில் என்றைக்குமே இந்தியா முன்னேறாது, இது தெள்ள தெளிவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சும்மா சொல்கிறாங்க 2020 முன்னேறிடும், 2023 முன்னேறிவிடும், 2025 முன்னேறிவிடும், இப்போ 2050 முன்னேறிவிடுமா? அது வரைக்கும் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்க போகிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. முதல்ல உலகம் இருக்குமா, அழிந்து போயிடுமா? இவங்க சொல்கிறது வந்து 2050 இந்தியா வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும். அப்போ உலகமே இருக்கா, நீ இருக்கியா, நான் இருக்கியா,
யாருக்கும் தெரியாது. சரி, நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு இந்து மதத்தில் இறை வழிபாடு. உங்களுக்கு தோண மாதிரி நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, உங்கள் வசதிக்கு ஏற்றபடி கும்பிடுங்க. இந்த விளக்கேற்றணும், அபிஷேகம் பண்ணணும், தேங்காய் உடைக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. இவங்களை கூப்பிட்டு, அர்ச்சகர்களை கூப்பிட்டு பூஜை பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லாத மூட பழக்க வழக்கம். அதெல்லாம் அறவே நிறுத்துங்க. ஆள் இறந்து போனாலும் அதே தான் காரியம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கும் இவங்க தான் வேணுமா, காரியம் பண்ணுறதுக்கும் இவங்க தான் வேணுமா, குழந்தை பிறந்தாலும் இவங்க தான் வேணுமா, இதெல்லாம் யார் சொன்னது? இவங்களே சொல்லிட்டுது. இவங்க வசதிக்காக, இவங்க சம்பாதிக்கிறதுக்கு, இவங்க கொள்ளடிக்கிறதுக்கு, நான் சம்பாதிக்கிறதுக்குமே சொல்ல, இவங்க கொள்ளடிக்கிறது. அதனால் திருப்பி சொல்கிறேன், சாமியை நம்புங்கள், ஆனால் ஆசாமிகளை நம்பார்கள், ஆசாமிகள் சொல்கிறதையும் நம்பார்கள், ஆசாமிகள் காலில் விழுந்து வணங்குவதையும் மறவே விடுங்கள். பெரியவர்களே இந்த வணங்குங்க, அதை விட அவங்க காலில் உள்ளது ஐயா அவங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கணும். கடவுள் அனுகிரகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேண்டும். கடவுள் இல்லை என்றால் அணுவும் அசையாது, இது எல்லாருக்கும் தெரியாது. நன்றி, வணக்கம்.